திரு பாலாஜி, உங்களுடைய முதற்கட்ட பார்வை, இந்தியா கூட்டணி சிதறடிக்க வேண்டிய அவசியமில்லை, இது எங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் திரும்ப திரும்ப இந்த கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கேள்வி எழுப்பப்படுதுன்றத விட இதற்கான சூழலை உருவாக்குவதுதான் அதை பற்றி பேசணும். எந்த விதமான ஊசலாட்டமும் இன்றி தொடர்ந்து வந்து இந்த கூட்டணியில் இருப்போம்னு தொடர்ச்சியாக தலைவர் கட்சித் தலைவர் வந்து பதிவு செஞ்சுட்டே வரும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் வந்து அதற்கு வந்து வேற ஏதாவது ஒரு பின்னணியை வந்து தொடர்பு போய் பேசுவதே வந்து வாடிக்கையாகி இருக்கிறது. இது வந்து ஒரு வகையில வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலை வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் தளத்துல வந்து அரசியல் தளத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு நகராது அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பங்களிப்பு மிகப்பெரியது என்பதை எடுத்துக்காட்டுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனாலதான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நாங்க என்ன பேசுறோம், நாங்க என்ன செய்யறோம், எங்களை பத்தியே கவலைப்படாதவங்க, எங்களை வந்து கூட்டணியில வந்து நாங்க இருக்கிறதுனால வந்து பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறதெல்லாம் பேசினவங்க இன்னைக்கு வந்து எல்லாமே கடந்து இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கூட்டணியில் இடம்பெறுவது, இந்த கூட்டணியினுடைய பத்திரிகையாளர்களை வந்து எல்லாரும் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பிக்கை எல்லாம் கடந்து எங்களுடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருவோம். நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இது இந்த தேர்தல்ல 2026 வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல 2024 தேர்தலா இருக்கட்டும், அல்லது 2021 தேர்தலா இருக்கட்டும், 2019 தேர்தலா இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இடையில வந்த இடைத்தேர்தல் ஆர்கே நகர் இடைத்தேர்தலா இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில எல்லாம் திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படியாவது வந்து வெளியேற்றி விட வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு சதிவலையை பின்னுவது போன்ற ஒரு நிலையில வந்து எதிர்கட்சிகள் உங்க கட்சியில இருந்தே அதை பின்றாங்க அப்படிங்கறதே வரக்கூடிய பார்வை. இல்ல இல்ல, நீங்க கருத்து, அதாவது கட்சியில வந்து பல பேர் இருக்காங்க, கட்சியில வந்து இன்னைக்கு அதுவும் இன்னைக்கு சமூக ஊடகம் என்பது இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தளமாக மாறிட்டு, ஒரு காலத்துல வந்து ஒரு கட்சி சார்பாக இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் என்பது அந்த கட்சியினுடைய தலைமை அல்லது அடுத்த நிலையில் இருக்கவங்க தான் வெளிப்படுத்துவாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நேரத்துல வந்து பலர் வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க, இது எல்லா அரசியல் கட்சியும் இருக்கு. அப்படி கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு எது சௌரியமோ அல்லது உங்களுக்கு எதை வச்சு வந்து கதை பண்ணலாம், இல்ல வந்து எதை வச்சு நீங்க விவாதத்தை வளர்க்கலாம் நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம். இப்ப நீங்க வந்து எல்லாத்த விட நீங்க பார்க்க வேண்டியதுன்னா கட்சியுடைய தலைவர் என்ன சொல்றாருன்றதா பார்க்கணும். அதுதான் வந்து பைனலா, அதுதான் டிசிஷன். நீங்க அதை விட்டுட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அவரு ஒரு விளக்கம் கொடுக்கறாரு, அல்லது அவரு ஒரு அறிக்கை கொடுக்கறாரு, இல்ல ஒரு பேட்டி கொடுக்கறாரு, அப்ப நீங்க அதை கடந்துதான் போகணும். அதுக்கு முன்னாடி இல்ல, அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, நீங்க ஆழம் பாக்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை பேச விட்டு ஆழம் பார்ப்பதே ஒரு சந்தேக பார்வை அப்படி வைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரியான அரசியல் வந்து எப்பவுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈடுபட்டதுல, நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல் தளத்துல எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்து இன்றைக்கு வந்து இப்ப நீங்க கூட சொன்னீங்க, நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல, அரசியல் கூட்டணிகளை மாறுகின்ற நிலைப்பாடு என்பது வந்து ஒரு சடன் யூ டர்ன் மாதிரி எடுக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்து பல கட்சிகள் பல தருணங்கள்ல செஞ்சிருக்காங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஒரு ட்ராக்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான நிலையில என்னைக்குமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா தேர்தல் வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்பே, ஆண்டுகளுக்கு முன்பே கூட வந்து இந்த தேர்தலை நாங்க இப்படிதான் சந்திக்க போறோம்ன்றது வந்து அறுதியிட்டு உறுதிட்டு பயணிக்கக்கூடிய நிலையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி களத்தை வந்து சந்திக்கிறோம். இன்றைக்கு கூட அதைத்தான் வந்து வலுவா வந்து இன்னைக்கு ஆங்கில நாடுகளில் கொடுத்த பேட்டியில கூட அவர் வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாம திரு நடிகர் விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்தி போயிருக்க, அதற்கு பிறகு வந்து ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து அரசியல் கட்சி தலைவர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா எழுச்சி தமிழர் தான் கொடுக்கிறாரு. இப்ப எங்களுக்கு என்ன, நீங்க சொல்றது மாதிரியான நிலைப்பாடுல இருந்தா நாங்க வந்து அவர் சொன்ன அவர் பேசிய விஷயங்களுக்கு அப்சைன் பண்ணிட்டு இல்ல வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலைப்பாடு எடுத்துக்கலாம். இல்லையே, மிக கடுமையாக அல்லது மிக வலிமையாக வந்து எடுத்து சொன்னார். ரைட், இல்ல விஜய் விட்டுருவோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திரு திருமாவளவன் பேசுறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் பேசணும், அதற்கு முன் வரணும் அப்படின்னு அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்புல குறிப்பிடுறாரு. அதை மையமா வச்சு கூட அதிமுகவோடு தொடர்புபடுத்தி பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் கூட வருது இல்ல. அப்ப இந்த சந்தேகத்துக்கு முதற் புள்ளி வைக்கிறது யார், உங்க தரப்பு தான் வைக்கிறாங்களா, இல்ல திட்டமிட்டு உருவாக்கப்படுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இது எல்லாமே வந்து நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பாக தலைவர் சொல்றது வந்து எப்படி பாக்குறீங்கன்றதுதான். நீங்க வந்து ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்குன்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கூட்டணியில போய் சேருது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகார பங்கு இல்ல. நாங்க என்ன சொல்றோம், அது ஒரு கான்செப்டா இங்க இவால்வ் ஆகும். தமிழ்நாட்டுல அத்தகைய ஒரு கான்செப்ட் இவ்வளவு, நீங்க வந்து ஒன்றிய அளவுல வந்து தேசிய அளவுல அது எப்ப உருவாச்சுன்னா ஜனதா கட்சி வந்தப்ப உருவாச்சு, அப்ப கண்டிஷன்லாம் உருவாச்சு, அதற்கு பிறகு காலப்போக்குல அது கான்செப்டுவல் ஆயிடுச்சு. கடந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில கூட வந்து அவங்க மெஜாரிட்டி இருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு இடமளிச்சாங்க. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு கான்செப்டுவலா வரணும்ன்றதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது வெறுமனே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கு பெறக்கூடிய கூட்டணி என்பது அல்ல. இங்க வந்து அந்த மனநிலை அல்லது வந்து அந்த ஒரு கான்செப்ட் இங்க வரணும்,
ஆனா அது மாதிரி அதற்கான சூழலே எல்லாம் போச்சு. உங்களுக்கு தெரியாது இல்ல, 80 தேர்தல்ல வந்து அப்படிப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வர்றாங்க, காங்கிரஸோ திமுகவும் வர்றாங்க. இப்போ 117 நிக்கிறாங்க. ஆனா வந்து மக்களிடமோ அதுக்கான ஒரு மனநிலை இல்ல. அன்றைய சூழல்ல வந்து அது வந்து தோற்று போன ஒரு முயற்சி ஆச்சு. ஆனா அதற்கு பிறகு வந்து திமுகவே கூட போதுமான நம்பர்ஸ் இல்லை என்றாலும் கூட அன்றைக்கு கூட்டணியாக இருந்த கட்சிகள் அவர்களே மறுத்துட்டாங்க, நாங்க பங்கு பெறல. ஆனா நாங்க என்ன தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், நாங்க பேசக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கு வந்து ஒரு காலத்துல நாங்க பேசக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்து அதற்கான ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது, அதற்கான ஒரு நிலை வருகிறது. இன்றைக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதும் அத்தகைய ஒரு முழக்கம் தான். நீங்க வந்து ஒரு நீங்க தேசிய அளவுல வந்து கூட்டாட்சின்றீங்க, மாநில அளவுல அத்தகைய ஒரு கூட்டாட்சி அமைப்பு வர வேண்டும் என்பதைத்தான் நீங்க பார்க்கணும். இதை எல்லாத்தையுமே வந்து தனிப்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முழக்கம் கோரிக்கை என்கிற நிலையில் அதை பார்ப்பது வந்து சரியா இருக்காது. ரவி சார் வந்து எதிர்பார்க்கறது அவருடைய விருப்பம், அதுல ஒண்ணு மாற்றம் கிடையாது. என்னோட விருப்பம் என்பது ஒன்று, என்னோட உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கலாம், உங்களோட நம்பிக்கை இருக்கலாம், அது நான் லீவ் இட் டு யூ. நான் என்ன சொல்ல வரேன்னா, கூட்டணிகள் பொதுவா அமைந்து வந்து ஒரு சில கட்சிகள் தேர்தல் ரீதியான நலன்களுக்காக தேர்தல் ரீதியான விஷயங்கள் ஒரு கூட்டணி அமையும். மீண்டும் மீண்டும் எங்களுடைய தலைவர் சொல்றது என்னன்னா, இது நாங்க அமைச்ச கூட்டணி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, தேர்தல் ப்ராஸ்பெக்ட் எதிர்பார்ப்புகளை வைத்து கூட்டணியா அமையாம பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கருத்தியல் ரீதியாக நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். இந்த கூட்டணி என்பதால் இந்த கூட்டணியை விட்டு நாங்க வெளியேற வேண்டிய அவசியம் என்ன வருகிறது என்று கேட்கிறார். அந்த நிலையில உருவான கூட்டணி, மீண்டும் சொல்கிறேன், உறுதியாக இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணிக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நான் என்ன கேக்குறேன் பாலாஜி, நான் என்ன கேக்குறேன்னா பிரதர், நான் என்ன கேக்குறேன்னா, இந்த ஒரு வருடம் ஒன்றரை வருடத்துக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் முன்கூட்டி யூகித்து அதற்கு பதில் சொல்ல எந்த வல்லுநராலும் முடியாது. அந்த முடிவுகள் அந்த நேரத்துக்கு உட்பட்டது என்பதை நீங்க ஒத்துக்கங்க. இல்ல, நீங்க சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற, அது வேற. நான் என்ன சொல்றேன்னா, எங்களை பொறுத்தவரைக்கும் தெளிவான பார்வை, தெளிவான பயணம். நாங்க ஒன்றும் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்க போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே கூட ஒரு வருஷம் முன்னாடியே சொன்னமே, இந்த கூட்டணியில்தான் இருப்போம். அப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து சந்தேகங்களை எழுப்புனாங்க, என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க. இல்லையே, சரி, முன்னாடி சட்டமன்றத்தில் அதே மாதிரி நீங்க கூட்டணியில் நிற்கும் போது கூட்டணிக்கு ஒரு சின்னத்துல நின்னீங்க, சுயேட்சையில ஒரு சின்னத்துல நின்னீங்க. நிறைவு கருத்தை வைக்கட்டும். அன்றைய தேதியில சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்லாத நிலையில 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கிறோம். எல்லாரும் எழுப்பக்கூடிய சந்தேகம் என்னன்னா, சின்னம் தொடர்பான சந்தேகத்தை எழுப்புறாங்க. தனியா வந்து ஒரு சின்னத்துல ஏற்கனவே பரிச்சயமான ஒரு சின்னத்துல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்றாங்க. அந்த சூழல்ல தலைவர் வந்து, ஒரு கட்சி தலைவர், நான் நிக்க முடியாது அந்த சின்னத்துல, நான் தனிச்சு நிப்ப, என்னாலும் பரவாயில்ல நின்று அவர் வெற்றி பெறுகிறார். அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல நாங்க வந்து ஒரு முடிவெடுக்கிறோம், எங்க தனி சின்னத்தில நீ போன இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா காமிச்சிருக்கோம். எங்களுக்கு இருந்த நம்பிக்கை அன்றைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இல்லாமல் இருந்தது. 2019 அப்புறம் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வந்ததுனால நாங்க வந்து தனி சின்னத்தில் நிற்கக்கூடிய சூழல் உருவாச்சு. மாற்றம் சொல்றேன்.